எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீஷோ ஹால். மீஷோல இருந்து நான் ஒரு பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது எனக்கு எப்படி ரிசீவ் ஆயிருக்கு, அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து மீஷோவில் வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயத்த பார்த்துட்டு அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது எத்தனை ஸ்டார்ஸ் வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸோட ரிவ்யூவும் அதுக்கப்புறம் ரேட்டிங்ஸும் வந்து நீங்கள் போய் பாருங்கள். அவங்க வந்து அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்ப சூப்பராக வந்து ரிசீவ் ஆகும். ட்ரெஸ் வாங்கிட்ட பிறகு ஃபீல் பண்ணுறத விட வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த சின்ன சின்ன பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து ரிசீவ் ஆகும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான பைபிள் வர்ஸ் பார்த்துடலாம். சங்கீதம் 121:5, கத்தர் உன்னை காக்கிறவர். சாம்ஸ் 121:5, த லார்ட் இஸ் யுவர் கீப்பர். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா இந்த மெரூன் கலர் ட்ரெஸ் தான். தெரியுதா உங்களுக்கு? இந்த மெரூன் கலரில் ஒரு வெல்வெட் ட்ரெஸ் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லென்த் வரும். அதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்லீவ் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வி நெக் வரும். இதில் வந்து எந்த ஒரு டிசைன்ஸுமே உங்களுக்கு தந்திருக்க மாட்டாங்க. ஃபுல்லாக வந்து பிளெயினாக ஒரு வெல்வெட் தான், வெல்வெட் கலர் ட்ரெஸ் தான். பாருங்கள், நல்ல சாஃப்டான ஒரு மெட்டீரியல், வெளியில் உள்ள மட்டும் கொஞ்சம் எரியிற மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து தந்திருப்பாங்க. ஆனால் போடும் போது உங்களுக்கு அவ்வளோவா அன்கம்ஃபர்டபுளாலாம் இருக்காது, நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் அந்த ட்ரெஸ் வந்து வேர் பண்ணுறதுக்காக. கொஞ்சம் சீ த்ரூவாக தான் இருக்கும், ஆனால் போடும் போது அவ்வளோவா தெரியாது உங்களுக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரெஸ் இது. இந்த ட்ரெஸ் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரிலாம் வியர் பண்ணலான்னா ஒரு பிளாக் கலர் பெல்ட் வந்து இது கூட நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஸ்டோன் பெல்ட்டெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நிறைய பெல்ட்டெல்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறது வந்து இது கூட நீங்கள் பேர் பண்ணிவிட்டு ஒயிட் கலரில் ஒரு சோக்கரும் ஒரு சின்ன ஸ்டட்டும் வந்து போட்டுக்கிட்டாலே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பார்ட்டி வேருக்கு ஒரு பக்காவான ஒரு ட்ரெஸ் இது. இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 347 வருது. நான் பர்ச்சேஸ் பண்ண சைஸ் வந்து எஸ். நெக்ஸ்ட்டுக்கு நான் காமிக்க போகிறது என்னோட ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ட்ரெஸ்ஸு. அதுதான் இந்த ட்ரெஸ்ஸு. வாவ், செம்மையாக இருக்குது. கேமராவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் வெல்வெட் ட்ரெஸ்ஸு, சீக்வன்ஸோ வெல்வெட்டோ கலந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு. இதில் வந்து ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பிளாக் கலரில். ஸ்லீவ்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்லீவ் வரும். ஸ்லீவில் வந்து இங்கே கொஞ்சோண்டு நெட் மெட்டீரியல் மாதிரி தந்திருப்பாங்க. இது வந்து நம்ம இப்படி வேர் பண்ணும்போது கை இப்படி தெரியும், நல்லாயிருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஃபுல் ஹேண்டாகவே உங்களுக்கு வந்து வந்துடும் இது. அது மட்டும் இல்லாமல் இதோட நெக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் நெக் வருது. இதில் வந்து ஜிப்பும் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. நமக்கு போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ன்றதுக்காக இது மாதிரி ஜிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இதில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு சின்ன கட்டு கொடுத்து ஒரு ஓப்பன் வந்து தந்திருப்பாங்க. நமக்கு நடக்கும் போது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே சின்ன ஓப்பன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெஸ்ஸு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 619 வருது. நான் பர்ச்சேஸ் பண்ண சைஸ் வந்து எஸ். எல்லாமே எனக்கு மீஷோவில் எஸ் சைஸ் தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் காமிக்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த லாவெண்டர் கலர் ஃபுல் ட்ரெஸ்ஸு. இதோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எலாஸ்டிக்கும் இந்த ஹேண்ட்ஸும் தான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. அது மட்டும் இல்லாமல் இதில் நமக்கு இந்த மாதிரி பா ஷேப் நெக்கு மாதிரி வரும். சூப்பரான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ் இது. இதை வந்து நீங்கள் பார்ட்டிஸ்க்கு மட்டும் இல்லாமல் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, ஒரு பீச் போகிறீங்க, அந்த மாதிரி போகிறதா இருந்தால் இந்த ட்ரெஸ் நீங்கள் வேர் பண்ணிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் டெய்லி காலேஜ் வேறவும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கிளாத் வந்து கிரெப் மெட்டீரியல் தான், ஆனால் ரொம்ப நமக்கு எரியாது, ரொம்ப சாஃப்டாக எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்லீவ்ஸ் வந்து நமக்கு இவ்வளோ தூரம் வர மாதிரி இருக்கும். இங்கே வந்து பஃப் ஸ்லீவ் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக ப்ளவுஸ்லலாம் வைக்கிறாங்களா பஃப் ஸ்லீவ்ஸ், அந்த மாதிரி வந்து இது வரும். அப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் வந்து தந்திருப்பாங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரில் மாதிரி வரும். இது வந்து உங்களுக்கு கீழே நல்லா ஃபுல் லென்த்தாகவே வரும். இங்கே ஃப்ரில் மாதிரி வந்துட்டு இங்கேயும் அந்த மேலே கொடுத்துருக்க மாதிரி ஒரு டிசைன் வந்து தந்திருப்பாங்க. ஓவரால் வந்து ஒரு லெஸ் வெயிட்டான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ் இது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 359 வருது. அகெயின் சைஸ் வந்து எஸ். நெக்ஸ்ட்டு நான் வந்து காமிக்க போகிறது மீஷோலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரெஸ்ஸு. மீஷோ ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்தே வந்து இந்த ட்ரெஸ்ஸை நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் குர்த்தி ப்ளஸ் ஒரு ஷால் செட்டு மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நிறைய பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இதில் வந்து நிறைய கலர்ஸ் கூட இப்போ வந்து வந்துடுச்சு.
இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் லென்த்துக்கும் கொஞ்சம் மேலே இருக்க ஒரு அனார்கலி குர்த்தி மாதிரி வரும். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பிங்க் கலரு பிங்க் கலரில் வந்து இருக்கும். இங்கே மட்டும் சின்னதாக அந்த டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஹேண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கேதரிங் ஹேண்ட் மாதிரி வந்து வந்திருக்கும். இப்படிதான் வந்து இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபுல்லாக வராது, கொஞ்சம் ஃபுல்லுக்கும் கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி வரும். இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. பாடி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு க்ரெப் மெட்டீரியல். இது எப்படி இருக்கும்னா, இந்த ட்ரெஸ்ஸு நம்ம ட்ரெஸ்ஸு நெட் ட்ரெஸ்லாம் போட்டால் அதுக்குள்ளே ஒரு கிளாத் கொடுப்பாங்களே, அதில் தைச்ச மாதிரி இருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு. ஆனால் வந்து போடுறதுக்கு நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் வந்து நீங்கள் சம்மர்லலாம் போட்டு போக முடியாது, ஏன்னா வந்து ஹேண்ட் வந்து ஃபுல்லாக கேதரிங் ஹேண்டு, கொஞ்சம் இது மட்டும் எரியிற மாதிரி இருக்கும். மற்றபடிக்கு நீங்கள் வின்டர் டைமு மழை டைம்லலாம் வந்து போட்டு போகலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டியே இந்த ஷால் தான், சூப்பரான ஒரு ஷாலு. பிங்க்கில் இந்த கோல்டன் கலரில் அந்த பிரிண்ட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பிரிண்ட் வந்து சுத்தமாக போகவே போகாது, நான் நிறைய வாட்டி வந்து யூஸ் பண்ணிட்டேன், ஆனால் வந்து இந்த பிரிண்ட் இன்னும் போகவே இல்லை, நல்லா சூப்பராக இருக்குது. இதோட கிளாத் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜார்ஜெட்லேயே கொஞ்சம் லோ குவாலிட்டி ஜார்ஜெட் அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப சாஃப்ட் ஜார்ஜெட்டாக இல்லாமல் கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்க ஜார்ஜெட்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 365 வரும். நான் பர்ச்சேஸ் பண்ண சைஸ் வந்து எஸ்ஸு. அவ்வளோ தான், நான் எல்லா ட்ரெஸ்ஸையும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட கோடு இருக்கும்ல, அது வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் அவுட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அவ்வளோ தான், நம்மளோட ஹால் வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நிறைய பேர் நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்ஸ்க்கும் வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். எல்லோருக்கும் பாய்.